அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா போலீஸ் அகாடமி திருவாரூர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாலுகேசை 2023க்கு ப்ரிப்பரேஷன் மெத்தடில் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ எவ்வளோ மதிப்பெண் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தாலுகேசைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் டிஸ்கஷன் ஃப்ரீ டெஸ்ட்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, பிளானிங். ஸோ சொல்லுவாங்கள்ல, எந்த ஒரு செயலை செய்தாலும் திட்டம் திட்டி என்ன பண்ணோம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். ஸோ 11th 12th டிகிரி லெவல் படிக்கிறோம். ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின் யாரும் டிகிரி ஸ்டாண்டர்டு சப்ஜெக்ட் யாரும் படிக்க போகிறது கிடையாது. 11th 12th நம்ம படிக்கணுமா படிக்காமணுமா அதுவே நமக்கு நிறையா குழப்பங்கள். 6th to 10th படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 11th 12th எங்கே படிக்கிறது, 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி சுவாலஜி அப்படி சொல்லிட்டு கண்ணாமணன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் குறுகிய காலகட்டத்தில் நம்ம படித்து சக்ஸஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு சிலபஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அதாவது நமக்கு தெரியும் எஸ்ஐ எக்ஸாமினேஷனை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டி ஏ பார்ட்டி பி அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. பார்ட்டி ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ், சோசியல் அந்த பகுதிகள் அடங்கியதுலேருந்து 80 கேள்விகள் 40 மதிப்பெண். அடுத்து பார்ட்டி பி பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ். ஸோ அதுலேருந்து 60 கேள்விகள் 30 மதிப்பெண்கள், டோட்டலாக வந்து 140 கொஷின்ஸ் 70 மதிப்பெண்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லேருந்து மொத்தம் 30 கேள்விகள் வருது, சோசியல்லேருந்து 35 கேள்விகள் வருது, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 15 கேள்விகள், மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 80 கேள்விகள். அதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கேள்வி வரும், கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 5 கேள்வி, பயாலஜியில் 7 கேள்வி. அந்த பயாலஜிலே பார்த்தீங்க அப்படின்னா டயட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊட்டச்சத்து, வைட்டமின் குறைபாடுகள், தாது உப்புகள், அதிலிருந்து நோய்கள், அதுலேருந்து நிறையா கேள்விகளை வந்து கேட்குறாங்க. அந்த பகுதிக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் அண்டு எக்காலஜி, சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுற்றுச்சூழலியல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு இருக்குது. ரொம்ப 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 முக்கியமானது. அதிலிருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஸோ பார்த்துங்க, சயின்ஸ் வந்து பார்த்துங்க, கெமிஸ்ட்ரி இப்போ நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கெமிஸ்ட்ரி வந்து 11th 12th கெமிஸ்ட்ரி உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ பயாலஜியை பொறுத்தளவுக்கு 11th 12th படிக்கலாம், ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு முக்கியமான தலைப்புகள் மட்டும் நம்ம படிக்கலாம். ஸோ இதை பார்த்தாவே ஐடியா வந்துடும், இந்த பேட்டர்னை தான் கொஸ்டினை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எந்தளவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், சோசியல் பார்ட்டில் ஹிஸ்ட்ரி 10 கொஸ்டின், ஜியாகிரஃபி 10 கேள்வி, இந்தியன் பாலிட்டி 10 கேள்வி, எக்கனாமிக்ஸ் 5 கேள்வி. ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th படிக்கணுமா அப்படிங்கிறது சில செலக்டட் பாடம், உதாரணத்துக்கு வங்கியியல் அதுமாதிரி பாடத்தெல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்தியன் பாலிட்டி மொத்தமே 35 கேள்வி தான். அதிகபட்சம் கேட்டாங்க அப்படின்னா 11th 12th ஒவ்வொரு பார்ட்டுக்கு 2 கொஸ்டின் அப்படின்னா டோட்டலாக 10 கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்து பாருங்கள், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டெய்லியும் நியூஸ் பேப்பர், அடுத்தது பாடப்புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் பார்த்தா போதும் நம்ம இந்த 80 கேள்வி. ஸோ இந்த 80 இந்த 80 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்க அப்படி தான் உங்களை வெற்றியை தீர்மானிக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ சைக்காலஜி பார்ட்டில் மேக்ஸிமம் 40 கேள்வி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், சிம்பிள் கொஸ்டின்ஸ். தமிழ் எளிமையாக தான் இருக்கும், இங்கிலீஷ் பார்ட்டு ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷுக்கு வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது கிடையாது. தமிழுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 தமிழ் படிக்கிறோம், ஆனால் இங்கிலீஷுக்கு 6 to 10 இங்கிலீஷ் படிக்கிறோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த இங்கிலீஷ் மீடியம் படித்து பாஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும், தமிழ் கஷ்டமாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து டேலி ஆகிடும். அப்படிங்கிறப்ப இந்த ஜிகே பார்ட்டில் 80 கேள்வியில் நீங்கள் ஒரு 65 எடுக்கிறீங்க இல்லை 70 எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் பி டோட்டலாக 60 கேள்விகள், இது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, கம்யூனிகேஷன், சைக்காலஜி. இதில் பார்த்து தமிழ் 10 கேள்வி, இங்கிலீஷ் கட்டாயமாக இந்த 20 கேள்வி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு அறிவியலில் 10 கேள்வி ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எவ்வளோ தலைப்புகள் படிக்கிறோம், அந்தளவுக்கு நம்ம தமிழ் படிக்கிறோமா, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன் அப்படின்னா தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் வருது, உளவியல் பகுதிக்கும் வருது.
அடுத்து பாருங்க சைக்காலஜி, நியூமெரிக்கல் அனாலிசிஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ், மென்டல் எபிலிட்டி, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங். இதில் ஒரு நாலு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ லாஜிக்கல் அனாலிசிஸ் நமக்கு தெரியும், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் தெரியும், நம்பர் சிஸ்டம், லெட்டர் சீரியஸு, அந்த இது. மென்டல் எபிலிட்டி தெரியும், சிம்பிள் மேக்ஸ். இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ரேங்கிங், அதெல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங். ஸோ டோட்டலாக வந்து இதுலேருந்து 40 கேள்வி. இந்த எவ்வளவியல் கேள்விகள் எல்லாமே மிக எளிமையாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, ஓகேவா? இதுலேருந்து இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்கிறோம். இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஒரு வழி. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், இந்த பார்ட்டை நம்ம படிக்கிறோமே, தேவையா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள புத்தகங்களை வந்து ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 11வகுப்பு 12வகுப்பு இம்பார்ட்டண்ட்டான முக்கிய தலைப்புகளை மட்டும் படிங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்ட் எக்காலஜி, அந்த 8 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. கம்மியான தலைப்புகள் தான், 5 பாடம் 6 பாடம் படிச்சிங்கன்னா இதில் உள்ள எல்லா கேள்வியும் அடிச்சிடலாம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 படிக்கிறோம். இந்த என்விரான்மெண்ட் எக்காலஜி அண்ட் டயட் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 8 கேள்வி, ஈஸியாக சில தலைப்புகளை மட்டும் படித்தா போதும். ஸோ நண்பர்களே, தொடர்ச்சியாக படிங்க. நம்ம விரைவாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நம்முடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நன்றி, வெற்றி வாழ்த்து நண்பர்களே.